ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே சிலை தயாரிக்க பயன்படும் அரிய வகை கருங்கற்களை சமூக விரோதிகள் இரவோடு இரவாக லாரிகளில் கடத்துவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆற்காடு அடுத்த துர்கம் ஊராட்சிக்குட்பட்ட சிங்காரப்பேட்டை மலைப்பகுதியில் அரசுக்கு சொந்தமான நிலங்களில் சட்டவிரோதமாக வெடி வைத்து அங்கிருக்கும் கருங்கற்கள் கடத்தப்படுவதாக அளிக்கப்பட்ட புகாரில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். சிலை தயாரிக்க பயன்படும் கற்களை கடத்திச் செல்ல பயன்படுத்தப்பட்ட லாரி உள்ளிட்ட வாகனங்களை பறிமுதல் செய்தனர். எனினும் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து ஆற்காடு வட்டாட்சியர் சுரேஷிடம் கேட்டதற்கு கடந்த வாரம்தான் பொறுப்பேற்றதாகவும் தனக்கு எந்த புகாரும் வரவில்லை என்று கூறினார். கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்டவர்களிடம் கேட்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சிலை செய்யறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த கல்லை, விலை உயர்ந்த கற்களை இதை ஜேசிபி இயந்திரம் வச்சு நோண்டி தோட்டா வச்சு கல்லை உடைச்சி கிரேன் மூலயமா ஏற்றிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க தகவல் சொன்ன மூலயமா நான் இது சம்மந்தமாக வந்து வட்டாட்சிக்கும் தகவல் சொன்னேன், விசாரணை செய்யறதா சொன்னாருங்க. கிராம நிர்வாகம் மூலயமா ஆரோக்கிய மூலயமா தகவல் சொல்லி நடவடிக்கை எடுக்கிறதா சொன்னாருங்க. காவல் நிலையத்து மூலயமா தகவல் தெரிவித்தேன். காவல் நிலையத்திலே வந்து ஜேசிபியும் தோட்டா வண்டியும் பறிமுதல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எந்த ஒரு வழக்கும் பதிவு பண்ணாமல் அனுப்பி விட்டுட்டாங்க.